தலைமன்னர் பகுதியில் 10 வயது சிறுமி துஷ்பிரயத்துக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற நிலையில் குறித்த சிறுமியின் வீட்டின் அருகில் நேற்று மாலை சிறுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுமியின் மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தலைமன்னர் கிராம பகுதியில் தங்கியிருந்து தோட்டம் ஒன்றை பராமரிக்கும் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் தலைமன்னர் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் மற்றும் மன்னார் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உட்பட்ட குழுவினர் சிறுமியின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். விசாரணைகளின் பின்னர் சிறுமியின் உடலை மேலதிக பரிசோதனைகளுக்காக போலீசார் கொண்டு செல்ல முற்பட்ட வேளை தலைமன்னர் கிராம பகுதியைச் சேர்ந்த மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் குற்றவாளியை உடனடியாக தூக்கில் போடுமாறும் கோஷங்களை எழுப்பினர். அத்துடன் கொலையாளிக்கு உரிய தண்டனை விரைவில் வழங்குமாறு கோரி விசாரணைக்காக வருகை தந்த பதில் நீதவானிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இந்த நிலையில் சிறுமியின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. Yeah, and he